ஒரே நாளில் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரநூத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க முந்நூற்றி முப்பத்தி எட்டு நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க நான்கு ஹிஸ்புல் அமைப்பை சார்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பது இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் இல்லை நாங்கள் காசா பகுதியிலேருந்து கொஞ்சம் நபர்களை ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை வெளியேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அதுக்கு பின்னாடி இன்னொரு மர்மமான முடிச்சும் இருக்குது அது என்ன அப்படிங்கிற அப்டேட்டெல்லாம் இதில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இன்றைக்கி மூன்று காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கோம் ரஷ்யா உக்ரைன் அப்டேட் அப்படிங்கிறதுல இரண்டு காணொலிகள் இஸ்ரேல் ஹமாஸ் அப்டேட்டில் ஒரு காணொலி இது நான்காவது காணொலி இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா காசா பகுதியில் இந்த யுத்தம் தொடங்கணும் அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து இந்த யுத்தம் தொடங்கிருச்சு கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி எட்டு நாட்கள் கடந்து விட்டது இந்த எண்பத்தி எட்டு நாட்களில் கொல்லப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் மனிதர்கள் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் மனிதர்கள் இறந்ததுக்கு பிறகும் கூட அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க இஸ்ரேல் இஸ்ரேல் நான் சொல்கிறத கேளு இப்போ நீ பெரிய தாக்குதலை நடத்தாத அமெரிக்காவினுடைய எலெக்ஷன் இருக்குது அதன் பிறகு வேணால் பெரிய தாக்குதலை நடத்திக்கோ இப்போது உன்னுடைய இன்டென்சிட்டியை குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இரநூத்தி ஏழு பேரை கொள்றாங்கல்ல அதை ஒரு நானூறு ஐநூறு பேராக கொண்டுட்டு இருந்தாங்க அதை இப்போ இரநூத்தி ஏழா கம்மி பண்ணியிருக்காங்க அதை இன்னும் ஒரு நூற்றி ஐம்பது நபர்களாக கம்மி பண்ணிக்கோ கொஞ்சம் நாட்களுக்கு மட்டும் ஒரு மூணு மாதத்துக்கு மட்டும் அப்படி கம்மி பண்ணிக்கோ அதன் பிறகு நீ வேணால் இறங்கி அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அமெரிக்காவினுடைய ரிக்வஸ்டின் அந்த ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் இப்போ இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய படையை கொஞ்சம் வாபஸ் வாங்குகிறாங்க ரெஸ்ட் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் ரெஸ்ட் அண்ட் ட்ரைனிங்க்காக எங்களுடைய படை கொஞ்சம் நபர்களை நாங்கள் என்ன செய்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவங்களை ரெஸ்ட் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிற இந்த இஸ்ரேலினுடைய இராணுவம் என்ன செய்ய போகுதுன்னா இவங்களை லெபனன் பக்கமாக கொண்டு ஸ்விட்ச் பண்ண போகிறாங்க ஸோ லெபனன் பக்கமாக இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை இங்கேயும் இங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை லெபனன் பக்கமாக திருப்பி விடுறது தான் இஸ்ரேலினுடைய இப்போதைய பிளான் ஆனால் அதை அமெரிக்கா எப்படி சொல்கிறாங்கன்னா ஓகே அங்கேருந்து இஸ்ரேல் அந்த காசா பகுதியிலேருந்து சில ஆயிரம் ராணுவ வீரர்களை திரும்ப எடுத்துக்கொண்டது இஸ்ரேல் அப்படிங்கிற செய்தி இஸ்ரேல் நாங்கள் சொன்னதை கேட்டு விட்டார்கள் அப்படிங்கிறத நீங்கள் நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்டென்சிட்டியை கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்கல்ல அதுதான் மேட்டர் ஆனால் உண்மையில் அது மேட்டராக இருக்க வாய்ப்புகள் கிடையாது இஸ்ரேலினுடைய அடுத்த பிளானையும் இஸ்ரேல் சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை திரும்ப எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் இந்த யுத்தத்தினுடைய அடுத்த ஃபேஸ் ஆரம்பிச்சிருச்சு தேர்ட் ஃபேஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க இந்த இன்னும் எத்தனை நாட்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா நாட்களுக்கு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாக இந்த தேர்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க புரியுது அவங்களுக்கு கணக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தல் அதுவரை பெரிய ப்ரெஷர் எதுவுமே இருக்கக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமா இந்த யுத்தம் தான் இருக்க போகுது அதில் இஸ்ரேலுடைய தாக்குதல் அப்படின்னு சொல்றது ஹமாஸை முழுதுமாக அழிப்பது அப்படிங்கிறதுல ஹமாஸனுடைய டனல் ஸ்ட்ரக்சரை முழுவதுமாக அழிப்பது அப்படிங்கிறது தான் ஸோ இஸ்ரேலுடைய அந்த டனல் ஸ்ட்ரக்சர் அதை அழித்து விட்டார்கள் என்றால் ஹமாஸை அழித்ததற்கு சமம் அப்படின்னு யார் நினைக்கிறாங்க இப்போ இஸ்ரேல் நினைக்கிறாங்க அப்போ ஹமாஸனுடைய டனல் ஸ்ட்ரக்சரை அழிச்சு மேற்கு அரையோரமாக இருக்கக்கூடிய இந்த காசா பகுதி மக்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய கனெக்ஷனை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான மனிதர்கள் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையான மனிதர்கள் எல்லாம் அரஸ்ட் பண்ணி அதன் பிறகு ஒட்டுமொத்தமான கம்யூனிகேஷனையும் ஸ்டாப் பண்ணி என்டையர் காசா பகுதியினுடைய செக்யூரிட்டியாக இஸ்ரேலினுடைய ராணுவம் நிற்கும் வரை இந்த போர் இப்படியே தான் இருக்க போகுது இதை தான் சுற்றி வளைச்சி யார் சொல்லிகிட்டு இருக்கா இஸ்ரேல் சொல்லிகிட்டு இருக்காங்க ஹமாஸ் மறுபடியும் அவங்களுடைய ராக்கெட்டை அனுப்பியிருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு ராக்கெட் இஸ்ரேலுக்கு எதிராக வீசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் எழுபத்தி மூணுலாம் இல்லைப்பா பதிமூணு ராக்கெட்டுக்கான சைரன் மட்டும்தான் இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது ஸோ ஹமாஸும் இங்கே விட்டு போகலை இஸ்ரேலும் கொஞ்சமாக கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய சிக்கல் தான் அப்படிங்கிறதும் இங்கே பெரிய ஒரு விஷயம் தான் ஸோ இஸ்ரேலுக்கு அடுத்த நெருக்கடி எங்கேருந்து கொடுக்கலாம் இன்டர்நேஷனல் கோர்ட்லேருந்து கொடுக்கலாம் அது நெருக்கடி தான் சின்ன ஒரு நெருக்கடி தான் அதையும் இஸ்ரேல் என்ன செஞ்சிருவாங்க தூசி தான் தட்டிட்டு போயிடுவாங்க ஆனாலும் ஒரு நெருக்கடி அடுத்த வாரம் காத்துட்டு இருக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் அங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல் இனப்படுகொலை செய்யறாங்க இஸ்ரேல் மனிதாபிமான முறையில் போர் தொடுக்கிறாங்க இஸ்ரேல் குழந்தைகளை கொஞ்ச குவிக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வழக்கு இருக்குல்ல அந்த வழக்கினுடைய முதல் விசாரணை அடுத்த வாரம் வரப்போகிறது சோ இந்த விசாரணையின் போது இஸ்ரேல் செய்த பல விதமான உண்மை சம்பவங்கள் அவங்க செஞ்ச நரகத்தனமான விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வர்றதுக்கான வீடியோ வடிவில் வெளியே கொண்டு வருவதற்கான ஆயத்த முயற்சிகளில் சில அரபுலக நாடுகள் ஈடுபட்டு இருக்காங்க ஆனா எல்லாமே மறைமுகமாதான் அதுக்கு பதிலாக அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகள் என்ன செய்வாங்கன்னா ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ள வந்து பெரிய தாக்குதலை நடத்தினாங்கல்ல அந்த தாக்குதலின் போது நிறைய ஃபுட்டேஜஸ் எடுக்கப்பட்டது அல்லவா அந்த ஃபூட்டேஜஸை காண்பித்து இதுக்காகத்தான் நாங்கள் இதை செய்கிறோம் ஹமாஸ் முதல் அடித்தாங்க அதற்கு நாங்கள் இப்போ எதிர்வினை ஆற்றுகிறோம் தொடங்கினது அவங்க தான் எனவே அவங்க தான் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி இதை மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலைகளிலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கடைசியாக வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் இருபத்தி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மனிதர்கள் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் சென்ட்ரல் காசா பகுதிகளிலும் சத காசா பகுதியிலும் அவங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது கூடுதலாக மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலுடைய நியூ பாரின் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு நபர் அதாவது மினிஸ்டரா வந்திருக்காரு ஏன் புதிய ஒரு ஃபாரின் மினிஸ்டர் அப்போ இந்த வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது மாறும்போது ஒருவேளை இஸ்ரேல் பாலஸ்தீன இஸ்ரேல் காசா பிரச்சனை முடிந்து விடுமா ஏன்னா இந்த போர் அப்படிங்கிறதெல்லாம் யார் கவர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் உள்துறை வந்து இன்டர்னலாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் ஸோ அவர்கள் ஏன் இப்போ புதிய ஃபாரின் மினிஸ்டராக வந்தாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இஸ்ரேலினுடைய அரசியலை இஸ்ரேலினுடைய நெத்தன்யாக அவர்கள் நெத்தன்யாக அவர்கள் மட்டும் கிடையாதுங்க கடந்த ஒரு ஒரு வருடத்தை எடுத்து பார்த்தோம்னா அஞ்சு எலெக்ஷன் நடந்துச்சு இஸ்ரேலுக்குள்ள ஒரு நபர் வருவாங்க அந்த நபருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க மறுபடியும் நெத்தன்யாகு அவர்கள் மறுபடியும் போட்டி வரும் இப்படின்னு சொல்லி அஞ்சு எலெக்ஷன் நடந்துச்சு இந்த அஞ்சு எலெக்ஷன்லேயும் நெத்தன்யாகு அவர்கள் கடைசி எலெக்ஷன் நிற்கும் போது நிறைய குட்டி குட்டி கட்சிகள் கூட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டார் அப்படி கூட்டணி தான் இப்போதும் இஸ்ரேலில் ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இந்த அரசாங்கத்தின் மீது நிறைய பேருக்கு நிறைய அரசியல் கட்சிகள் விமர்சனம் இருந்தாலும் கூட்டணியில் இருப்பதால் நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஊர்ல ரெண்டு நாளைக்கு நீ வச்சுக்கோ மூணு நாளைக்கு நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி எதையாவது பங்கு போடுவாங்கல்ல அதே மாதிரிதான் ஃபாரின் மினிஸ்டர் பங்கும் போடப்பட்டிருக்கு ரீஷஃபில் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில கட்சியை சார்ந்தவங்க இப்ப ஃபாரின் மினிஸ்டர் அடுத்ததா வேறு நபர்கள் அடுத்ததா அடுத்த நபர்கள் அப்படின்னு சொல்ற அந்த அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் ரீஷஃபில் செய்யப்படுகிறார்கள் அதுல ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப மாறி இருக்கக்கூடிய காட்ஸ் அவர்கள் சோ இந்த காட்ஸ் அவர்கள் அடுத்ததான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதுலாம் இங்க பிரச்சனையே கிடையாது அவர் எவ்வளோ சம்பாதிக்கப் போகிறார் அரசியலில் அவருடைய பங்கு என்ன இது மட்டும்தானே தவிர முடிவுகள் முழுதுமா இப்போ அவர்கள் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இஸ்ரேலினுடைய ட்ரூப் புல் பேக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கிராஜுவல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க ஆனால் முழுதுமா அதை நம்பக்கூடாது இன்னைக்கு துருக்கியில நிறைய இடத்துல இருந்து ஒரு முப்பத்தி மூன்று நபர்களை கைது பண்ணியிருக்காங்க அந்த முப்பத்தி மூன்று மனிதர்களும் நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் வந்து முப்பத்தி மூன்று மனிதர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க மொசாடுக்காக வேலை செஞ்சிருக்கலாம் அவங்கெல்லாம் மொசாடுனுடைய ஸ்பை ஏஜெண்ட் இல்லாட்டி ஸ்பை ஏஜென்ட் கூட கனெக்ஷன் வச்சிருக்கிறவங்க ஸோ இவங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் எங்க நாட்டுக்கு எதிராக இவங்க சதி வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி முப்பத்தி மூணு மனிதர்களை கைது பண்ணியிருக்காங்க அடுத்துதான் சிரியாவில் அட்டாக் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஹமாஸ் தாக்குதல் நடத்துனாங்கல்ல ஹமாசினுடைய ராக்கெட் வந்து வந்துச்சுன்னு சொன்னோம்ல அதுக்கு முன்னாடி சிரியாவில் வந்து ராக்கெட்லாம் வந்தது எனவே தான் நாங்கள் சிரியாவுக்கு எதிராக தாக்குதலை நடத்துகிறோம் எங்களுக்கு எதிராக சிரியா களம் புகிறது என்றால் நாங்கள் திருப்பி சிரியாவை அடிப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் திரும்பவும் சிரியா பக்கம் அவங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சதன் காசா பக்கமாக இஸ்ரேலுடைய பீரங்கிகளும் இஸ்ரேலுடைய கனரக ஆயுதங்களும் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு சென்ட்ரல் காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு கட்டமாக ஆயிரம் நபர்கள் இல்லாட்டி இரண்டாயிரம் சோல்ஜர்ஸை நாங்கள் வெளியில் இறக்குறோம் அப்படின்னு சொல்லி உள்ள யாரையும் வந்து விடாமல் இருப்பதற்கு சென்ட்ரல் காசா மற்றும் இந்த சதன் காசா பகுதிகளில் இஸ்ரேல் அவங்களுடைய இராணுவத்தினுடைய பிரசன்ஸை அதிகப்படுத்தியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அடுத்ததாக நார்தன் காசா பகுதிக்கும் போக முடியாது அங்கே இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் கலாப் செஞ்சிட்டாங்க அப்போது வேறு வழியே இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சின்ன நிலப்பரப்பில் அதிக மக்கள் தொகை அப்படிங்கிற மாதிரி இல்லாட்டி நிறைய டிசீஸ் பரவுகிற மாதிரியான ஒரு நிலைமையில் இருந்து வருகிறார்கள் என்பது தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ஐநா சபையும் வைக்கக்கூடிய ஒரு பெரும் கோரிக்கை ஆனால் இந்த கோரிக்கை கூட இஸ்ரேல் நிராகரிக்கிறது என்பது தான் இங்கே நிதர்சனமான உண்மை ஐநா சபையினுடைய சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடனடியாக இந்த யுத்தத்தை நிப்பாட்டுங்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கன்சிடர் பண்ணியாவது இந்த யுத்தத்தை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐநா சபை கேட்டிருக்காங்க ஆனா அதற்கும் இஸ்ரேல் செவிசாய்க்கலை அமெரிக்கால குறிப்பா நியூயார்க்கினுடைய ஜே எஃப்கே ஏர்போர்ட் இருக்குல்ல அதுக்கு போற வழி எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ப்ரோ பாலஸ்தீன் அப்படிங்கிறவங்க பெரிய ஒரு பேரணியாக வந்து அந்த வழியை மறித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் அப்படிங்கிற அந்த கப்பல் இப்போ ரெட்ஸிலிருந்து அவங்களுடைய நாட்டுக்கே அமெரிக்காக்கே திரும்ப போகிறது அது கூடவே மூணு கப்பலும் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது சீக்கிரமாக அந்த மூன்று கப்பலும் திரும்ப எடுக்கப்படும் அதற்கு பதிலாக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னோம்ல அந்த டாஸ்க் கப்பல்கள் நிலைநிறுத்தப்படும் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ரெட் சி கிரைசிஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டேதான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாக இந்த யுத்தம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் கொஞ்சம் பேரை நாங்கள் வெளியில் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மைகள் இப்படின்னு சொல்லி நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம் இந்த அப்டேட் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன இதே மாதிரியான அப்டேட் நாளையும் தொடரும் ஸோ ஒவ்வொரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வியூகம் சேனலை கொஞ்சம் வந்து செக் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்